அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ நைகரா ட்ரிப்பு சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம் ஸோ அதில் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் மூணு பார்ட்டு பார்த்துருக்கோம் அப்புறம் இன்ட்ரடக்ஷனோடு சேர்த்து நாலு வீடியோ பார்த்துருக்கோம் ஸோ லிவ் எஸ்டன் டவுன் வரைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அஞ்சாவது வீடியோ அது வந்து பார்ட் ஃபோரு அதாவது கேவ் ஆஃப் த பென்ஸ் சரிங்களா ஸோ இது பார்த்திங்கன்னா இது வரைக்கும் பார்த்த வீடியோவில் ரொம்ப ஃபேமஸான வீடியோன்னு கூட நான் சொல்லுவேன் ரெண்டாவது ரொம்ப முக்கியமான வீடியோ கூட ஸோ நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இதில் இருக்குது ஸோ நீங்கள் ஒரு வேளை வந்து முன்னாடி இருக்கிற வீடியோ பார்க்கலன்னா அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா இது இன்னும் கொஞ்சம் கிளியராக இருக்கும் ஸோ அது நல்ல தெளிவாகவும் இருக்கும் ஸோ தொடர்ச்சியாகவும் இருக்கும் ஸோ இப்போ கே ஆஃப் த விண்ட்ஸ் பார்த்திங்கன்னா முன்னாடி இப்போ நம்ம வந்து லிவிஸ்டன் டவுன் போயிருந்தோம் ஸோ அதில் பார்த்தோம்னா ஒரு செவன் தேர்ட்டிக்கு அங்கேருந்து ரிட்டன் ஆகிட்டோம் அப்புறம் இங்கே வந்து செவன் தேர்ட்டிக்கு மேலே டிக்கெட் கொடுத்தாங்க ஸோ அதை வாங்கிட்டு வெயிட் பண்ணுறோம் செவன் ஃபிஃப்டி டூ வந்து ஷோ டைமு ஸோ அதுக்காக வெயிட் பண்ணியிருக்கோம் இது பார்த்திங்கன்னா விண்டுக்கு வெயிட் பண்ணிருக்கிற கியூ ஸோ அங்கே பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த நீர்வீழ்ச்சி வந்து கீழே விளம்போது அதை நம்ம கையால் கொடுத்து விடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இங்கே ஃபோட்டோ ஒன்று எடுப்பாங்க நம்ம கேங்கோட அதுக்கப்புறம் வந்து நம்ம இது கேவாப் த வின்ஸ் பார்த்துட்டு வெளியே வந்து நம்ம கையில் கொடுத்துருவாங்க விருப்பா நம்ம வாங்கிக்கலாம் ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரிஜினல் கேவ் த விண்ட்ஸு முன்னாடி இருந்தது அதாவது நூற்றி நாற்பது அடி உயரமோ நூறு அடி அகலமோ அப்புறம் முப்பது அடி நீளமும் இருந்திருக்கு ஸோ அவ்வளோ நல்ல ப்ராடாக இருந்திருக்கு ஸோ இந்த நீர்வீழ்ச்சி கீழே விழுறது பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி தான் விழுந்திருக்கு நம்ம பின்னாடி இந்த வந்து நீர்வீழ்ச்சி விழுறத பார்க்கலாம் ஸோ இது வந்து தேட்டர் ஒன்று அங்கே இருக்குது அப்புறம் இது பார்த்திங்கன்னா அங்கேருந்து போகிற வழி அதாவது கீழே கேவ் ஆஃப் த விண்டுக்கு வந்து போயிட்டு லிஃப்டில் இறங்கி போகிற வழி ஸோ அதில் போயிட்டு அப்புறம் அங்கேருந்து கீழே இறங்கணும்னா இதுதான் பேஸ்மெண்ட்டு அதாவது நயகரா ஆறுக்கு வந்து பக்கத்தில் நம்ம இருக்கோம் இப்போ கீழே அதனோட லெவல்லே இருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா சீகர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது கடலில் இருக்கிற அந்த நாரைகள் மாதிரி இது வந்து புறா மாதிரி தான் இருக்குது இந்த பறவைங்க வந்து பயங்கரமாக சத்தம் போடுறது நிறைய இந்த ஏரியாவில் இருக்குது மேக்ஸிமம் நியூயார்க்லேருந்தே இந்த இந்த பறவையை பார்க்குறேன் நம்ம ஊர் புறாலாம் இங்கே சமாளிக்கிறதா தான் என்னான்னு தெரியல ஆனால் இது வந்து நிறைய இருக்குது அப்புறம் இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம நேரம் வெயிட் இருந்த நயகரா சும்மா செம்மையாக கர்ஜிக்குது ஸோ மா அது தண்ணி பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக கொட்டிகிட்ருக்கு ரொம்ப ஸ்பீடு ரொம்ப ஃபோர்ஸு அடித்து தெறிக்குது அங்கே பாருங்க வந்து தண்ணி கீழே விழுற வேகத்தில் இது ஸ்லோ மோஷனில் காட்டிகிட்ருக்கோம் தண்ணி கீழே வந்து விழுற வேகம் பார்த்திங்கன்னா விழுந்து அப்படியே தெறிச்சு எழுது ஸோ அப்படியே ஆவியாக போ மிஸ்டாக போயிட்டுருக்கு இதில் பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா அமெரிக்கன் ஃபால்ஸு அதே மாதிரி ரைட் சைடு பார்த்திங்கன்னா பிரைடல் வெயில் ஃபால்ஸு இதில் பார்த்திங்கன்னா இந்த பிரைடல் வெயில் ஃபால்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னது அதனால் அதுக்கு பக்கத்தில் வந்து இது செட் பண்ணியிருக்காங்க அதாவது இந்த ரெட்வுட்டில் வந்து டெக்கு அதாவது சின்ன இந்த கட்டைகள்லாம் போட்டு நடக்கிறதுக்கு ஓடுறதுக்கான ஒரு பாதை போட்டுட்ருக்காங்க ஸோ இது ரொம்ப ஃபோர்ஸாக வருது அங்கே அப்புறம் மேலே பார்த்திங்கன்னா அது வந்து கோட் ஐலேண்டுன்னு கூட சொல்லலாம் ஸோ மேலே நிறைய பேர் வந்து வியூ கீழே இருக்கிறத வந்து பார்க்கலாம் ஸோ அதுக்கான வியூ ஃபெசிலிட்டிஸும் இருக்குது ஸோ இது ரொம்ப ஸ்லோ மோஷனில் இருக்கிறதால நம்மளால் இதை பார்க்க முடியுது சப்போஸ் ஃபாஸ்ட்டாக இருந்தால் அவ்வளோ கிளாரிட்டியை பார்க்க முடியாது அப்புறம் அப்படி கீழே வந்தோம்னா கீழே வந்து நமக்கு இதுக்கான போகிற வழி கொடுப்பாங்க அப்புறம் இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி கீழே இறங்கின உடனே லெஃப்ட்லேருந்து இது இருக்குது ஆக்சுவலாக அதாவது இந்த பாலித்தீனில் வந்து கவர் கொடுப்பாங்க அது வந்து நம்ம ஹெட்டை கவர் பண்ணிக்கிற மாதிரி இங்கே இருக்கிற மாதிரி போட்டுக்கலாம் ஸோ மேக்ஸிமம் எல்லாேருக்கும் ஒரே கலர் தான் கொடுத்தாங்க எல்லோ கலரு ஸோ அதை எடுத்து தலையை கவர் பண்ணிக்கிட்டு உடம்பு ஃபுல்லாக கவர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ நம்ம ட்ரெஸ்ஸு வந்து தண்ணி படாமல் இருக்கிறதுக்காக அது கொடுத்துருக்காங்க அதை வாங்கிட்டு நாங்கள் போட்டுட்டு அப்படியே கீழே வந்தோம் வந்துட்டு தான் இதெல்லாம் பார்த்துட்ருக்கோம் அப்புறம் தண்ணி நிறைய தெரிச்சுட்டு ஸோ பார்த்திங்கன்னா ஃபோன்ல எல்லாம் விழுந்துட்டு இருந்துச்சு அதனால அதிகமாக ஃபோட்டோ வீடியோ கூட எடுக்கிறதுக்கு யோசிக்கிற மாதிரி இருந்தது ஏன்னா இது பார்த்திங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் ஃபோன் மட்டும்தான் இங்கே ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும் மற்ற ஃபோனுக்கெலாம் ப்ராப்ளம் இருக்குன்றதால அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா நாங்கள் அந்த அந்த பாலித்தீன் கவரை போட்டுவிட்டு அப்படியே இங்கே வந்தோம் வந்துட்டு அப்படி ஸ்லோவாக வந்து நல்ல ஃப்ரண்ட் வியூ அதாவது இந்த பிரைடு பிரைடல் வெயிலில் ஃபால்ஸோட வியூ இது அப்புறம் இந்த பக்கத்தில் இது பார்த்திங்கன்னா இது அமெரிக்கன் ஃபால்ஸு ஸோ இது ரெண்டும் சேர்த்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து முந்நூற்றம்பது மீட்டருக்கு மேலே அகலம் இருக்குது சரிங்களா இவ்வளோ முந்நூற்றம்பது மீட்டருக்கு மேலே அகலம் இருக்குது ஸோ இது ரெண்டும் வந்து இங்கே ஃப்ரண்ட்டு வியூ நல்லா அழகாக க்ளியராக கிடச்சிது ஸோ அதை பார்த்தோம் அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து அந்த சீகல்ஸ் அப்படின்னு சொல்கிற அந்த கடல் பறவைகள் ஸோ அதை பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் முன்னாடி வந்தோம் ஒகேனக்கல் குற்றாலம் இது மாதிரி நிறைய அருவிகள் பெரிய அருவிகளை நம்ம ஏரியாவில் பார்த்தாலும் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து தண்ணியோட ஸ்பீடு வந்து ரொம்ப வேகமாக இருந்தது அதனால் நமக்கு இது பார்த்திங்கன்னா என்ன சொல்றது சத்தம் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது நம்மளால பேசக்கூட முடியல ரொம்ப கத்தி பேசுனாதான் பக்கத்தில் இருக்கணும் கேட்கும் அந்தளவுக்கு இருந்தது ஸோ கூட்டமாக ரொம்ப அதிகமாக இருந்தது இது தான் நான் சொன்னேன் அந்த ரெட்வுட்டு அதாவது செம்மரத்தால் ஆன கட்டைகள் இங்கே இருக்கிறது பார்த்திங்கன்னா சுற்றி வந்து அந்த செட்டப் வச்சுருக்காங்க இது பார்த்திங்கன்னா இந்த டைமில் மட்டும் தான் வைக்கிறாங்க அதாவது என்ன சொல்கிறது இந்த ஸ்ப்ரிங் சீசனில் அதாவது வசந்த காலத்தில் மட்டும் வைக்கிறாங்க ஸோ கிட்டத்தட்ட வெயில் காலத்தில் வச்சு அப்புறம் அப்படியே வந்து குளிர்காலம் நெருங்கி வர வர அந்த கட்டையை வந்து எல்லாத்தையும் எடுத்துடுறாங்க இது பார்த்திங்கன்னா இதுக்காக இந்த சைடில் அதாவது பிரைட் வெயில் ஃபால்ஸ் சைடு இந்த லெஃப்ட் சைடு இருக்குது பார்த்தீங்களா இதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஃபால்ஸ் சைடில் மட்டும் தான் வச்சுருக்காங்க ஸோ இது பார்த்திங்கன்னா அது முடிஞ்சதும் இந்த டீப் வின்டர் சீசன் பார்த்தீங்கன்னா இது இருக்கு இல்லையா அதாவது டிசம்பர் நவம்பர் டிசம்பர் அந்த டைமில் பார்த்திங்கன்னா எடுத்துடுறாங்க ஏன்னு பார்த்தோம்னா ப்ராப்ளம் வந்து இதில் இருக்குது அதாவது பனிக்கட்டி வந்து இங்கே ஐஸ் நிறைய பனி பொழியும் ஸோ பனி நிறைய பெய்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா கட்டி கட்டியாக வந்து மேலே விழுந்துடும் அதனால் வந்து டேமேஜ் ஆகும் ஸோ அதுக்காக வந்து இங்கே அதை எடுத்துடுறாங்க இங்கே பாருங்கள் ரொம்ப க்ளோஸாக போனோம் க்ளோஸாக போன பார்த்தீங்கன்னா பயங்கரமான வேகத்தில் வந்து அடிச்சிருக்கு ஸோ இது தான் வந்து நயகராவ தலைகளை பார்த்துருக்கோம் ஸோ வேக வித்தியாசம் வித்தியாசமாக பார்த்தோம் ஓ கேமரா மூலமாக பயங்கரமாக இருந்தது ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ரொம்ப பக்கமாக போயிட்டு இருந்து இது எடுக்க முடிஞ்சது குளிக்க முடிஞ்சது இங்கே பார்த்திங்கன்னா இங்கே போனது என்னவோ அமெரிக்கா சைடு இருக்கிற நைகரா ஃபால்ஸை பார்க்க தான் ஆனால் உள்ளே போனதும் அடக்க முடியல தண்ணி பயங்கரமாக இருந்துச்சு நம்ம ஊரில் தான் தண்ணியே இருக்கிறது இல்லை இல்லை தண்ணிக்காக ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கு அப்புறம் போனதை நல்லா குளிச்சிட்டோம் கிட்டத்தட்ட ஸோ குளிச்சுட்டு அப்புறம் துணியை எடுத்து அடிச்சு கலையில் அடித்து துவச்சி காய் போட்டு தூக்கிட்டு வரலான்ற ஒரு ஃபீலிங் வந்துச்சு செம்மையாக இருந்தது நைகரா ட்ரிப்பு போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த கேவத்த ஃபெண்ட்ஸ் பார்த்துட்டு வாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அப்புறம் நம்ம அடுத்த வீடியோவில் எலிமின இஷ்டம்னு ஆகிறா பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் இதே மாதிரி அடுத்த வீடியோஸை உடனே தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்